நம்ம சிவகார்த்திகேயனோட டாக்டர் ரிலீஸ் ஆன 3 டேஸில் தமிழ்நாடுல மட்டுமே அரௌண்ட் 20 crore கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லாமல் மண்டே ஒர்க்கிங் டேலையும் டாக்டருக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வந்திருக்குன்னே சொல்லலாம். அக்டோபர் 14 அரண்மனை 3 ரிலீஸ் ஆக போகுது. 2 ஸ்க்ரீன் உள்ள தியேட்டர்னா அரண்மனை 3க்கு 4 ஷோ, டாக்டருக்கு 4 ஷோன்னு ஸ்பிளிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ டாக்டருக்கு இதே மாதிரி பூஜா ஹாலிடேஸ் டைம்லையும் ஒரு பெரிய கலெக்ஷனை கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே போட்ட வீடியோஸில் சொன்ன மாதிரி டாக்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஹிட் ஆகிடும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணாத்தா மூவியை ஆந்திரா தெலுங்கானாவில் மொத்தமாக 12 crore விற்றுருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. ஓவர்சீஸில் கியூப் மூலியமாக சன் பிக்சர்ஸே இந்த மூவியை ஓன் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அண்ணாத்தையோட ஒரு ஒரு ஏரியாவோட பிஸ்னஸாக இப்போ முடிச்சுட்டு இருக்காங்க. நவம்பர் 4 அண்ணாத்தா தியேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சிவகார்த்திகேயனோட டானோட ஷூட்டிங் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. மோஸ்ட்லி டானோட ஃபர்ஸ்ட் லுக் இந்த வீக்கே ரிலீஸ் ஆக சான்சஸ் கொஞ்சம் அதிகம். டான் ஒரு ஃபன்னான கமர்ஷியல் என்டர்டெய்னர். சிபி சக்கரவர்த்தியோட டைரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கில் லைக்காக இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம சிவகார்த்திகேயன், எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா மோகன், சமுத்திரகணி, சூரி, முனிஷ்காந்த், சிவாங்கி, பாலசரவணன் இந்த மூவியில் நடிக்கிறாங்க. கௌதம் மேனனும் இந்த மூவியில் கேமியோ ரோலில் வரப்போகிறாரு. ஜான்வரியில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களில் மொத்தமாக 51 வேட்பாளர்கள் இதுவரைக்கும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ நம்ம தளபதியோட ஃபேன்ஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாஸில் செம ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணுறாங்க. விமல் நெக்ஸ்ட் பகவதி மஞ்சாவில் மாதிரியான படங்கள் எடுத்த ஏ வெங்கடேஷோட டைரக்ஷனில் ஒரு மூவியில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் ஆன கவினோட லிஃப்ட் மூவியை வர ஃப்ரைடே 11 AM விஜய் டிவியில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஹரிஷ் கல்யாண் பிரியபவனி சங்கரோட ஹோமன பெண்ணை ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு டீசெண்டான ரொமான்டிக் காமெடி மூவியாக இது இருக்கும் போல. ஓடிடியில் வர படங்களோட ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் மொத்தமாக ட்ரெய்லர்லேயே காட்டிடுறாங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹோமன பெண்ணே ஒரு அக்டோபர் 22 ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் ஆக போகுது.